வடகிழக்கு பருவமழை விரைவில் துவங்கவிருக்கும் நிலையில் அதை எதிர்கொள்வதற்கு சென்னை மாநகராட்சி தயாராக இருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 2015 306 நீர்த்தேங்கும் பகுதிகள் இருந்த நிலையில் 2017 அது 205 இடங்களாகவும் 2018 53 இடங்களாகவும் 2019 19 இடங்களாகவும் குறைக்கப்பட்டு தற்போது 3 இடங்கள் மட்டுமே உள்ளதாக கடந்த அக்டோபர் 6 மாநகராட்சி அறிவித்தது. ஆனால் கடந்த அக்டோபர் 22 மாலை பெய்த மழையில் சென்னையின் பல பிரதான சாலைகளில் அதிகளவு தண்ணீர் தேங்கியது. எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்குள் கூட தண்ணீர் தேங்கி நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். காரணம் மழைநீர் கால்வாய்களில் இருந்த அடைப்புகளை அகற்றாததே என்று தெரிவித்த அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன், வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார். தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இவங்க வந்து எல்லா ஸ்டாம் வாட்டர் ட்ரைனையும் கனெக்ட் பண்ணிட்டாங்களா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு வந்து அந்த கனெக்ஷன் வந்து ஏற்படுத்தப்பட்டு விட்டதா, ரொம்ப முக்கியமாக அந்த அடைப்புகள் வந்து எடுக்கப்பட்டு விட்டதா இல்லையா அப்படிங்கிறது. இந்த வருஷம் பெரிய அளவில் அவங்க வந்து மழைநீர் வடிகாலுடைய அடைப்புகள் எடுத்ததில் வந்து பெரிய அளவில் கவனம் செலுத்ததுனால பார்க்க முடியல. சென்னையில் 210 நீர்நிலைகள் இருக்குது. இந்த 210 நீர்நிலைகளையும் மீட்டெடுப்பது மிக மிக அவசியம்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுவும் ஒரு 40-50 நீர்நிலைகள் மீட்டெடுப்பதாக சென்னை மாநகராட்சி சொன்னாங்க. அதற்கு பிறகு கடந்த ஆண்டு நீர்நிலைகள் மீட்டெடுப்பதற்காக போடப்பட்ட 46 நீர்நிலைகள் மீட்டெடுப்பதற்காக போடப்பட்ட டெண்டருடைய வேலைகள் இன்று வரை முடிவடையவில்லை. அதனால் அதிர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மான்சூன் வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த நீர்நிலைகள் வந்து கொள்ளளவு, அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளளவில் இல்லாத சூழ்நிலை இருப்பதனால நாம் இன்னும் மான்சூனுக்கு ப்ரிப்பேர் ஆகாத சூழ்நிலையில் தான் சென்னை மாநகராட்சி நம்மளை வச்சுருக்காங்கிறத பார்க்க முடியும். 2015 வெள்ளத்திற்கு பிறகு 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும், சென்னையின் தட்டமான தள அமைப்பு காரணமாக பொதுவாகவே மழைநீர் வேகமாக வடியாது என்றும் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவிக்கிறார். பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டெரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் பிளெயின் தான். நம்ம விசாகப்பட்டினம் மாதிரியோ டெல்லி மாதிரியோ ஹைதராபாத் மாதிரியோ ரோலிங் பிளெயின்ஸ் கிடையாது. அதனால் த வாட்டர் வந்து பிளெயின் ஃபிளாட் டெல்டா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் ஏற்ற இறக்கங்கள் கம்மியாக இருக்கிறதுனால வேகமாக வந்து தண்ணி ட்ரெயின் ஆகாத ஒரு இயற்கை ஜியாகிரபிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்குது. சப்வே அத்தனையிலையும் வந்து 1+1 மோட்டார் பம்ப் செட்ஸ் இருக்குது, ப்ளஸ் பம்ப் பண்ணி அதை கொண்டு போய் ட்ரெயினில் விட்டு இன்னும் நேச்சுரலான ட்ரைனேஜ் லெவல் வரைக்கும் கொண்டு போகிற அளவுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஏற்படுத்திட்டோம். அதனால தான் நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு சப்வேலையும் ஃப்ளட்டிங் இஷ்யூங்கிறதே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. அதே நிலைமை, அதை விட இன்னும் பெட்டராக கொண்டு வர்றதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வழக்கம் போல் இந்த வருடமும் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி அனைத்து விதத்திலும் தயாராக இருக்கிறது. கோடை காலத்தில் வறட்சியும் மழை காலத்தில் வெள்ளமும் சென்னையின் அடையாளமாகவே மாறிவிட்டதற்கு காரணம் முறையான நீராதார கட்டமைப்புகளை உருவாக்காததே என்கின்றனர் ஆய்வாளர்கள். இனி வரும் காலங்களில் இந்நிலை தொடராமல் இருக்க சென்னை மாநகராட்சி கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதே மக்களின்